வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயக்குமார். மனித குல பரிணாம வளர்ச்சி இருக்குல்லங்க, இந்த கோட்பாட்டுக்குள்ள புதுசா ஒரு விஷயத்தை இன்சர்ட் பண்ணா உங்களை ஏத்துக்க முடியுமா? நீங்க பள்ளிக்கூடங்களை படிச்சது வேற, ஆனா இப்போ ஒரு கண்டுபிடிப்பு நிகழ்த்தப்பட்டிருக்கு சைனாவை அடித்தளமா கொண்டு. இந்த கண்டுபிடிப்பு ஒட்டுமொத்த பரிணாம வளர்ச்சி சம்பந்தமான விஷயங்கள் இருக்குல்ல, இதை மீள் பரிசீலனை செய்யற அளவு கொண்டு போய் விட்டுற போல இருக்குங்க. இதை பத்தி தான் முழுக்க முழுக்க இந்த சோழ பேச போறோம். நிகழ்ச்சியில போலாம். ஆயிரத்து 1933 வருஷம், அந்த டைமில் சீனாவை ஆக்கிரமிக்கிற முயற்சியில் ஜப்பானியர்கள் ரொம்ப தீவிரமாக இருந்தாங்க. அவங்களோட முயற்சி ஒவ்வொரு கட்டமாக அதிகரிச்சுட்டு வர அந்த நேரத்தில் தான் சீனாவோட வடகிழக்கு பகுதியில் இந்த கட்டுமான ஊழியர்கள், சீனாவை சேர்ந்த கட்டுமான ஊழியர்கள் அவங்களோட அன்றாட வேலையில் ஈடுபட்டிருந்தாங்க. அப்போ அவங்க வேலை செஞ்சுட்டு இருந்த இடத்துக்கு பக்கத்தில் ஒரு நதி ஒன்று ஓடிட்டு இருந்திருக்கு. அதுக்கு பக்கத்தில் ஒரு மண்டை ஓடு புதஞ்ச மாதிரி இருந்திருக்கு. எப்போ 1933 நடக்கிறது இதெல்லாம். அந்த மண்டவோட பார்த்த அந்த தொழிலாளர்கள் அதை உடனே எடுத்து கையில் வச்சு, என்னடா இது வித்தியாசமாக இருக்குன்னு அதை பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவது மனுஷனோட மண்டை ஓடு இருக்குல்லங்க, இது கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தால் எப்படி இருக்கும், நம்மகிட்டலாம் சொல்லுவோமே ஏலியன்ஸ்கெல்லாம் சொல்லிட்டு, அந்த ஷேப்பில் ஒரு மண்டவோட அவங்க பார்த்துட்டு அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. உடனே என்ன பண்ணிட்டாங்க, சரி இது ஏதோ வித்தியாசமாக இருக்க மாதிரி இருக்குது, இது நம்ம ஜப்பானியர்கள் கையில் கிடைக்கிற மாதிரி செய்யக்கூடாது, நம்ம நாட்டு நிலப்பரப்புகளை கிடைச்சது கண்டிப்பாக நமக்கு தான் அதை சொந்தன்ற மாதிரி அங்கே பயன்படாத கிணறு ஒன்று இருந்துச்சு, அதுக்கு அடியில் அந்த மண்டவோட புதைச்சிட்டாங்க. புதைச்ச விஷயத்தை அங்கே யார்கிட்டையுமே அவங்க ஷேர் பண்ணவே இல்லை. ஏன்னா ஒருத்தருக்காவது ஒரு விஷயம் போயிட்டு அது அப்படியே மேலே மேலே போச்சுன்னா ஜப்பானியர்களுக்கு தெரிஞ்சிடும், தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் அவங்க இந்த விஷயத்தை, இந்த மற்றவங்ககிட்ட இதை பற்றி மூச்சை விடாமல் இருக்க விஷயத்த செஞ்சுருந்தாங்க. இந்த மண்டவோட அங்கே புதைச்சிருந்தார்லங்க அந்த குறிப்பிட்ட தொழிலாளர், அவர் மரணத்தோட இறுதி தருவாய்க்கே வந்துட்டாருங்க, கிட்டத்தட்ட மரண படுக்கையில் இருக்கார். அந்த நேரத்தில் அவங்க குடும்பத்தில் இருந்து அவரோட பேரன்கிட்ட சொல்லியிருக்காரு, இது போல் நாங்கள் இப்போ 1933 அந்த இடத்துக்கு போயிருந்தப்போ ஒரு மண்டவோட பார்த்தோம், வித்தியாசமாக இருந்துச்சு, அதை நாங்கள் அந்த கிணத்துல ஒன்று புதைச்சிட்டு வந்துட்டோம் அப்படின்ற விஷயத்த சொல்லியிருக்காங்க. அந்த விஷயத்தை கேட்டதான் அந்த குடும்பமே கொஞ்சம் அதிர்ச்சி ஆகுது. ஏன்னா இது புதையில ஒழிச்சு வச்சேன்னு சொன்னால் பரவாயில்ல, ஒரு மண்டவோட போய் ஒழிச்சு வச்சேன்னு சொல்கிறாரு, அதில் அப்படி என்ன இருக்க போது, சரி ஓகே கடைசியாக நம்மகிட்ட ரகசிய மாதிரி சொல்லியிருக்காரு, அவர் ஆன்மா சாந்தி அடையவாவது, நாம் அந்த மண்டவோட்டை தோண்டி எடுக்கலாம் அப்படின்ற முடிவுக்கு அந்த குடும்பத்தினர் வராங்க. அதுக்கப்புறம் அந்த குறிப்பிட்ட நபர் இருக்கார், அந்த தொழிலாளர் அவர் இறந்துட்டார். கிட்டத்தட்ட 85 வருஷங்களாக அந்த மண்டவோட அதே இடத்துல இருந்திருக்கு. அவர் என்ன இடத்த சொன்னாரோ ஸ்பாட் பண்ணாரோ அதே இடத்துல அந்த மண்டவோட இருந்திருக்கு. இந்த குடும்பம் கிளம்பி போகிறாங்க, அந்த மண்டவோட தோண்டி எடுத்துட்டாங்க 85 வருஷத்துக்கு அப்புறமா. தோண்டி எடுத்த மண்டை ஓட அவங்க வச்சுக்கலங்க. ஏன்னா அவங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கு இது போல் வித்தியாசமான மண்டை ஓடுகள், அப்படி இல்லைன்னா புதை படிவங்கள் எது கிடைச்சாலும் அது அரசுக்கு தான் சொந்தம், நம்ம அவங்ககிட்டே கொடுத்துடலாம்னு சொல்லிட்டு சைனாவில் இருக்க ஒரு மியூசியத்துக்கு கொடுத்தாங்க. இது நடந்தது 2018 வருஷம். ஸோ அரசு அருங்காட்சியகத்தில் ஒப்படைச்சதுமே அவங்க அவங்களோட ஆய்வை முன்னெடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதை எல்லாருமே முதல்ல பார்க்குறப்ப சாதாரணமாக தான் நினச்சிருந்தாங்க அந்த மியூசியமில் ஒர்க் பண்ணுறவங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு நாடுகளை சேர்ந்த ஆய்வாளர்கள் உள்ளே வர வர தான் தெரியுது இது சாதாரண விஷயம் கிடையாது, மனித குலத்தோட பரிணாம வளர்ச்சி இருக்குல்லங்க, இதை இப்போ வரைக்கும் நம்ம படிச்சிருப்போமே இந்த விஷயத்த அப்படியே புரட்டி போடுற மாதிரி இது இருக்கின்ற விஷயத்த அவங்க கண்டுபிடிச்சாங்க. சைனாவாக இருக்கட்டும், ஆஸ்திரேலியாவாக இருக்கட்டும், பிரிட்டனாக இருக்கட்டும், இந்த மூன்று நாடுகளை சேர்ந்த முக்கியமான ஆய்வாளர்கள் இந்த ஆய்வை தொடர்ந்து முன்னெடுத்துட்டு போக ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க கண்டுபிடிச்ச விஷயம்லாம் இருக்குது, எல்லாமே ஒன்றொன்றும் வியப்புக்குரியதாக தாங்க இருக்குது. ஏன்னா இவங்க ஏதோ 1-2 இந்த ஆய்வை கொண்டு போல 2018 கவர்மெண்ட் கிட்ட ஒப்படைச்சதில் இருந்து 2021 இந்த வருஷம் வரைக்குமே அந்த ஆய்வை நீட்சியாக கொண்டு போயிட்டுருந்தாங்க. கிட்டத்தட்ட 3 வரைக்கும் இந்த ஒரே ஒரு ஆய்வுக்காக மட்டுமே அந்த 3 ஆய்வாளர்களும் தங்களை ஈடுபடுத்திருந்தாங்க. இந்த 3 தொடர் ஆய்வுக்கு பிறகு இப்போ சமீபத்தில் இந்த மண்டை ஓடு சார்ந்த முழு ஆய்வு முடிவையும் அவங்க வெளியிட்டிருக்காங்க. அது என்ன நம்ம சொல்லியிருக்காங்க, இந்த மண்டையோட ஸ்ட்ரக்சரை பேஸ் பண்ணி பார்த்தா இது ஒரு ஆணோட மண்டையோட இருக்கலாம்னு சொன்னாங்க. ஓகே இதில் எதுவும் பெருசாக ஆச்சரியம் கிடையாது. அதுக்கப்புறம் விஷயத்த சொன்னாங்க, 146,000 ஆண்டுகளுக்கு முந்தைய, புரியுதா, மனித குலத்தோட ஆதி நம்ம இப்போ வரைக்கும் கருதிட்டு இருக்கிறது ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் மட்டும்தான், ஆனால் இவங்க லட்சத்தில் போகிறாங்க. மனித குலத்தில் புதிய இனம் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அப்படின்ற விஷயத்த அவங்க அதிகாரப்பூர்வமாக அறிவித்தாங்க. நாம் இப்போ வரைக்கும் ஸ்கூல்லேருந்து எவ்வளோ விஷயங்களை படிச்சிருக்கோம் இந்த பரிணாம வளர்ச்சி சார்ந்து, ஆனால் இந்த விஷயத்த இனிமே தான் பள்ளி பாடத்திட்டத்தில் சேர்ப்பாங்க போல இருக்கு. அந்த அளவுக்கு பரிணாம வளர்ச்சியை நாம் புதிய ஒரு ஆஸ்பெக்டில் பார்க்குற மாதிரி தான் இந்த ஒரு மண்டை ஓடு கண்டுபிடிப்பு அமைஞ்சிருக்கு. இந்த மண்டை ஓடுக்கு சொந்தமான நபர் இருக்கார்லாங்க, இவங்க ஒரு குழுக்களாக கிழக்காசியா பகுதியில் வாழ்ந்துருக்கலாம்னு சொல்கிறாங்க. அண்ட் அது மட்டும் கிடையாது, இவங்களுக்கு ஹோமோலாங்கி அப்படி இல்லைனா டிராகன் மேன் அப்படின்னு பேர் சூட்டியிருக்காங்க. ஹோமோலாங்கி ஓகே புரியுது, இந்த புதிய ஸ்பீஷிஸ் மனுஷ குலத்தில் வந்துச்சுன்னா இந்த ஹோமோன்ற வார்த்தையை சேர்த்து வைப்பாங்க ஓகே, ஆனால் இந்த டிராகன் மேன் அப்படின்ற வார்த்தை பதங்கள் புரிய மாட்டேதேப்பா. இப்படி யாராவது கேட்டிங்கன்னா அதுக்கான விளக்கத்தையும் கொடுக்குறேன். எதுக்காக இந்த மண்டை ஓடு சார்ந்த நபருக்கு டிராகன் மேன் அப்படிங்கிற பேர் வச்சிருக்கிற விஷயத்தை இப்போ தெளிவாக சொல்கிறேன். ஒன்றுங்க, இது ஒரு சீன நிலப்பரப்பு அடிப்படையிலான பேர் தான் இந்த டிராகன் மேன் அப்படின்றது. சீனாவோட மிக பிரதானமான மாகாணம் ஹைலோங்ஜியாங். இதை அப்படியே மொழிபெயர்த்து பார்த்தீங்கன்னா அதோட அர்த்தம் டிராகன் ரிவர்னு வரும், புரியுதா. இந்த டிராகன் ரிவர்லேருந்து டிராகன்ற வார்த்தை எடுத்துக்கிட்டாங்க.
இந்த மண்டையோடு ஆணோட மண்டையோடுன்னு முதல்ல சொல்லியிருந்தேன். அதனால் அதுக்கு மேன் அப்படின்ற வார்த்தை பதத்தை எடுத்துக்கிட்டு டிராகன் மேன் அப்படின்னு இவங்க இணைத்து சொல்லியிருக்காங்க, அவ்வளோதான். இந்த டிராகன் மேன் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்குல்லங்க, இந்த பெயர் பதத்தை சீன ஆய்வாளர்கள் மட்டும்தான் முன் வச்சிருக்கானே தவிர உலக ஆய்வாளர்கள் எல்லாரும் ஒத்துக்கலை. அதை மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த மண்டை ஓட்டை இப்போதைய நவீன அறிவியலை பயன்படுத்தி அவங்க ஒரு ஷேப் அது கொடுத்தாங்க. இந்த மண்டே ஓடு தொடர்பு பட்டிருந்த அந்த நபர் உயிரோடு இருந்திருந்தால் அவரோட முக அமைப்பு எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்களே, இதுதான் அந்த குறிப்பிட்ட நபரோட முக அமைப்பாக இருந்திருக்கலாம்னு சொல்கிறாங்க. இந்த மண்டே ஓட்டை பார்க்குறப்ப உங்களுக்கு ஒரு கேள்வி எழலாம், என்னப்பா அதோட பின்தலை ஏதோ கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னா, அந்த காலத்தில் அதாவது 146,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்திருந்த இந்த இனத்தை சேர்ந்தவங்களுக்கு மூளை ரொம்ப பெருசாக இருக்குமா என்ன அப்படின்ற கேள்வி உங்கள் மனசில் வரலாம். ஆக்சுவலாக இதுக்கும் அந்த ஆய்வாளர்கள் பதில் சொல்லியிருக்காங்க. இந்த மண்டை ஓட்டோட ஒட்டுமொத்த அளவு பார்த்தீங்கன்னா அதோட நீளம் 9 அங்குலம், அதோட அகலம் 6 அங்குலத்துக்கு மேலேங்க. இது அதோட ஒட்டுமொத்த ஸ்ட்ரக்சருமே. இதில் அந்த தலைப்பகுதி இருக்குல்ல, அது கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி இருந்தாலும் மனுஷ மூளையை இப்போ நீங்கள் உள்ளே ஃபிட் பண்ணி பார்த்தீங்கன்னா கூட கரெக்டாக இருக்குமா. ஸோ இதுலேருந்து ஒரு விஷயம் தள்ள தெளிவாகுது, இப்போ நமக்கு என்ன மூளை சைஸ் இருக்கோ இதே சைஸ் தான் 146,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்திருந்த இந்த இனத்து மக்களுக்கும் இருந்திருக்கும்னு சொல்கிறாங்க. அண்ட் இந்த மண்டை ஓடல ரொம்ப முக்கியமான வித்தியாசமான ஒரு விஷயம், அதாவது இப்போ நாம் இருக்குமே ஹோமோசேபியன்ஸ், நமக்கும் இந்த ஹோமலாங்கி இனம் இருக்குல்லங்க, இதுக்குமே மிகப்பெரிய வித்தியாசமாக அதை பார்க்கலாம். இதை உற்று நோக்கினா உங்களுக்கே தெரியும், இவங்களோட அந்த நாசி துளை இருக்குல்லங்க, அந்த மூக்கு இருக்க இடம் அது ரொம்பவே பெருசாக இருக்கும். இது எதுக்காக இருந்திருக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, அதிகமான காற்றை உள்ளே அவங்க சுவாசிச்சிருக்கலாம். அதிகமான காற்று எந்த அளவு பரந்த வெளியில் இருந்து உள்ளே சுவாசிக்கப்படுதோ அந்த அளவுக்கு அவங்க ரொம்ப சக்தி வாய்ந்த ரொம்ப ஆற்றல் மிகுந்த ஒரு வாழ்க்கை முறையை அவங்க கடத்தி கொண்டு போயிருக்கலான்னு சொல்கிறாங்க. இப்போ நாம் எந்த அளவு ஸ்ட்ராங்காக இருக்கோம்னு நினச்சிக்கிட்டு இருக்கோமோ இதை விட பல மடங்கு அவங்க இந்த சுவாசித்தல் மூலமாகவே ஸ்ட்ராங்காக இருந்திருக்கலாம்னு சொல்கிறாங்க. இந்த மண்டையோட வச்சு அவங்க ஆய்வு பண்ணுறதா இருந்தால் அது சம்மந்தமான முடிவை மட்டும் வெளியிட மாட்டாங்க ஆய்வாளர்கள். இந்த மண்டை ஓடு ஏந்தப்பட்டிருந்த உடம்பு இருக்கலங்க, ஒட்டுமொத்த சரீரம், இது சம்மந்தமான ஆய்வுகளையும் அவங்க மேற்கொண்டிருந்தாங்க. இந்த மண்டையோட பேஸாக வச்சுக்கிட்டு அந்த குறிப்பிட்ட நபரோட உடல் அமைப்பு எப்படி இருந்திருக்கலாம் இதை மைண்ட் பண்ணி அவங்க கிரியேட் பண்ணதான் இந்த ஷேப்புங்க. ஸோ அவரோட உடம்பு இந்தளவு ஆஜானுபாகவாக இருந்திருக்கலாம்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, அவங்களோட தோல் நல்லா தடிமனாக இருந்திருக்கலாம்னு சொல்கிறாங்க. இந்த பனி பிரதேச சூழல்களாக இருக்கட்டும், இதை தாண்டி நிறைய இந்த வானிலை மாற்ற நிகழ்வுகளாக இருக்கட்டும், எந்த காலநிலை ஏற்பட்டாலும் அதுக்கு ஏற்ற மாதிரி தகவல் அமைச்சிக்கிற ஒரு உடல் அமைப்பை அவங்க பெற்றிருக்கலாம்னு சொல்கிறாங்க. இன்னொரு கேள்வி மனசில் வரலாம், எப்படிப்பா ஒரு ஸ்கல்லை வச்சுக்கிட்டு அவங்க ஒட்டு மொத்தமாக அந்த நபரோட பாடியே இப்படி தான் இருக்குன்னு சொல்ல முடியும்னு சொல்லிட்டு. அதுக்கு ஆய்வாளர்கள் பதில் வச்சுருக்காங்க, இந்த மண்டையோட இந்தளவு பெருசாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அது தொடர்புடைய நபரோட உடல் அமைப்பு பெருசாக தான் இருக்கணும். இப்போ நம்ம இருக்கமே சராசரி மனுஷங்க ஹோமோசேபியன்ஸ், நம்மளை விட இவங்க உயரத்தில் அதிகமாக தான் இருந்திருப்பாங்கன்னு சொல்கிறாங்க. எல்லா சூழல்கள்லேயும் வாழ்கிற தகவல் அமைப்பை கொண்டிருக்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாதுங்க, அவ்வளோ ஈஸி கிடையவே கிடையாது. ஆனால் அந்த ஒரு பிரத்யேக சிறப்பம்சம் இந்த ஒரு இனத்துக்கு இருந்திருக்கலாம்னு சொல்கிறாங்க ஆய்வாளர்கள். இதில் இன்னும் உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறதா இருந்தால், இந்த மண்டை ஓட்டோட கண் கோலத்தை பாருங்கள், அதாவது வெளிப்புற கண்ணை சொல்லலை, இந்த மண்டை ஓட்டுக்குள்ளே இருக்க பார்த்தீங்களா கண் கோலம் அதை சொல்கிறேன், அது ரொம்பவே பெருசாக இருந்திருக்கு. ஸோ இவங்களுக்கு பெரிய கண்கள் இருந்திருக்கலாம். இவங்களோட பூர்வம் இருக்குல்லங்க, அது ரொம்ப 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 அடர்த்தியாக இருந்திருக்கலாம்னு சொல்கிறாங்க. இது கூடவே அந்த மண்டை ஓட்டோட வாய் தாடை பகுதி இருக்குல்லங்க, அது ரொம்ப பெருசாக இருந்திருக்கு. நமக்கு இருக்கிறத காட்டிலும் இங்கே பெருசாக இருந்திருக்கு. ஸோ இதை வச்சு இன்னொரு முடிவுக்கு வராங்க, இவங்களோட உணவு பழக்கம் அப்படின்றது கிடைக்கிறத சாப்பிட்றதா மேபி இருக்கலாம், எந்த அளவு கிடைக்குதோ அந்தளவு எடுத்தவங்க உள்ளே ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கலாம். இதுக்கு ஏற்ற மாதிரியே கிட்டத்தட்ட விலங்குகளோட தகவமைப்புக்கு ஏற்ற மாதிரியே இந்த குறிப்பிட்ட மனித இனத்தோட உடல் தகவமைப்பு இருக்கும்னு சொல்கிறாங்க. இன்னொரு ரிவியலேஷனருங்க அதுவும் சொல்கிறேன், இந்த வாய் தாடையை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அதோடய பற்கள் அமைப்பு இருக்குல்ல, இது ரொம்ப ரொம்ப பெருசாக நீளமாக இருந்திருக்கலாம்னு சொல்கிறாங்க. ஒரு டச்சு கிடைக்கிறதுல விலங்குல இருந்து தான் மனுஷகுலம் பிறந்தது அப்படின்ற ஒரு தியரி இருக்குல்லங்க, இதை திரும்ப உறுதிப்படுத்துகிற மாதிரி தான் இந்த ஒரு கான்செப்ட் அமைஞ்சிருக்கு. ஏன்னா பற்களை பேஸ் பண்ணி அவங்க தெளிவாக சொல்கிறாங்க, பரிணாம வளர்ச்சியோட இடைப்பகுதியாக மேபி இது இருந்திருக்கலாம்னு சொல்லிட்டு. இவ்வளோ ஆய்வுகளை முன்னெடுத்தது பத்தாதுன்னா இன்னொரு வித்தியாசமான ஆய்வையும் அந்த ஆய்வாளர்கள் முன்னெடுத்தாங்க. என்ன பண்ணாங்கன்னா, 95 சீனர்களோட மண்டை ஓடுகள் இருக்குல்லங்க, இதை ஒரு சாம்பிளாக எடுத்துக்கிட்டு இன்னொரு பக்கம் இந்த டிராகன் மேன் மண்டை ஓடு இருக்குது இதை அப்படியே எடுத்துக்கிட்டாங்க. எடுத்து ரெண்டுத்தையுமே கம்பேர் பண்ணுறாங்க, அதுக்கு பிரத்யேகமாக ஒரு சாஃப்ட்வேரை அவங்க பயன்படுத்துகிறாங்க. இந்த சாஃப்ட்வேர் மூலமாக பகுப்பாய்வு செஞ்சு கிடைச்ச ஒரு ரிசல்ட்டும் நமக்கு கண்டிப்பாக ஆச்சரியத்தை கொடுக்குற மாதிரி தாங்க இருக்குது. அந்த ரிசல்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹோமோசேப்பியன்ஸ் இனம் நியாண்டர் தலான்சிஸ் அப்படின்ற முந்தைய இனம் ஒன்று இருக்குங்க, நம்ம மனுஷ இனத்தோட அழிஞ்சு போன இனமாக பார்க்கப்பட்டுருக்கு. அந்த இனத்து கூட தான் ரொம்ப நெருக்கமான தொடர்பு கொண்டதாக சொல்லிக்கிட்டு இருந்தோம், அதை பற்றி தான் நம்ம பாட புத்தகத்திலே படிச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனால் கிடையாது, இந்த நியாண்டர் தலான்சிஸை விட அதிகமான நெருக்கத்தை
இந்த குறிப்பிட்ட புதிய இனம் இருக்கு, அது வாயில கண்டுபிடிக்கப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. ஸோ இந்த புதிய இனத்துக்கும் இப்ப இருக்க ஹோமோசேப்பியன்ஸ் இனத்துக்கும் தான் ரொம்ப நெருங்கிய உறவு இருக்க மாதிரி இருக்கு. இதுக்கு முன்னாடி இந்த நியாண்டர் தலான்சிஸ் ஒண்ணுமே இல்லைன்ற மாதிரி தான் ஆய்வாளர்கள் இப்ப சொல்லியிருக்காங்க. இந்த நியாண்டர் தலான்சிஸ் கான்செப்ட் சரியா புரியாதவங்களுக்கு இந்த விளக்கப்படம் தெளிவா புரிதல் ஏற்படுத்தும் நம்புறேன். ஒன்னுலங்க, நம்ம மனித பரிணாம வளர்ச்சியோட படிநிலைகள் இருக்குல்ல, அது ஒவ்வொரு கட்டமாக எப்படி வந்துச்சு, மனுஷன் எங்கே ஆரம்பிச்சு எங்கே வந்திருக்கான், ஆப்வியஸாக முதல் மனுஷன் எப்போ தோன்றனா, அந்த கேள்விக்கான பதில் இப்போ இருக்க கண்டுபிடிக்கப்படுறான்னு அதிகம் பதிவு பண்ணிடுறேன். ஆனால் அறிவியல் உலகம் பொதுவாக ஏற்றுக்கிட்ட அந்த பரிணாம வளர்ச்சி இருக்குல்லங்க, இங்கிருந்த மனுஷன் அப்படி அப்படியே இங்கே வந்திருக்கான்னு சொல்லிட்டு இந்த படிநிலையை ஒன்று ஒன்றா சொல்கிறேன். அப்போ தான் இந்த ஹியூமன் எவல்யூஷனை பற்றின அடிப்படை அறிவு உங்களுக்கு பிறக்கும். இந்த நியாண்டர் தலான்சிஸ் அப்படின்ற ஏற்கனவே அழிஞ்சு போன இனம்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அதுக்கும் நமக்கு இப்போ வேற்றுமை ஏற்பட்டிருக்க மாதிரி இருக்கல, அந்த விஷயம் தெளிவாக வரும். இதுக்கெல்லாம் காரணமான இப்போதைய கண்டுபிடிப்பான புதிய இனத்தை பற்றியும் உங்களுக்கு ஒரு தெளிவு பிறக்கும். ஸ்டேஜஸ் இன் ஹியூமன் எவல்யூஷன், இதில் மொதல் ஸ்டேஜ் இதை ட்ரையோபித்திகஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ரெண்டாவது ஸ்டேஜை ராமபித்திகஸ்னோ, மூணாவது ஸ்டேஜை ஆஸ்ட்ரலோபித்திகஸ்னோ, நான்காவது ஸ்டேஜை ஹோமோ எரெக்டஸ்னோ, ஐந்தாவது ஸ்டேஜை ஹோமோ சேப்பியன்ஸ் நியாண்டர் தலான்சிஸ்னோ, இதில் கடைசியாக இருக்கு ஆறாவது ஸ்டேஜ் ஹோமோ சேப்பியன்ஸ் சேப்பியன்ஸ், இதுதான் நாமங்க. இந்த ஆய்வு முதல்ல கூட கொஞ்சம் ஸ்லோவாக இருந்துச்சுன்னு சொல்லாங்க, ஏன்னா 3 வருஷம் வரைக்கும் வந்து அதுக்கப்புறம் தான் இப்போ ரிசல்ட்டே சொல்லிட்டு இருக்காங்க ஒன்று ஒன்றா. ஆனால் இப்போது உலக ஆய்வாளர்களோட பார்வை ஒட்டு மொத்தமாக இந்த குறிப்பிட்ட ஸ்கல் மேலே தான் திரும்பி இருக்கு. ஸோ இதுக்கப்புறம் உலகத்தோட தலை சிறந்த ஆய்வாளர்கள் இந்த ஆய்வு பணியில் ஈடுபட போகிறாங்க. அவங்க எதையாவது புதுசாக கண்டுபிடிச்சாங்கன்னா அது கண்டிப்பாக அறிவியல் வரலாற்றையே மாற்றி போடுறதா இருக்கலாம். குறிப்பாக மனித பரிணாம வளர்ச்சி இருக்குல்லங்க, இந்த கோட்பாடுகளில் புதிய கோட்பாடு ஒன்று உள்ளே கொண்டு வரப்படும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ரொம்ப நாட்களுக்கு பிறகு மனித குலத்தோட மிகப்பெரிய கண்டுபிடிப்பாக நாம் இந்த கண்டுபிடிப்பை பார்க்கலாம், மாற்றுக்கிறதே கிடையாது. ஆனால் இன்னொரு விஷயத்த உங்ககிட்ட சொல்ல விரும்புகிறேன், உலகத்தோட எல்லா ஆய்வாளர்களும் இந்த ஸ்கல் சம்பந்தமான ஆய்வு முடிவுக்கு இசைவு தெரிவிச்சிருக்கானான்னு கேட்டிங்கன்னா கிடையாதுங்க. ஒரு சில ஆய்வாளர்கள் இது அவ்வளோ பெரிய விஷயம்லாம் இல்லை, ரொம்ப சிம்பிள் தான், 1973 கூட சைனாவில் இது போல் ஒரு ஸ்கல் கிடச்சிது, அதுவே ஏதோ ஒரு நூற்றுக்கணக்கான ஆண்டுகளுக்கு முந்தைய ஒரு நபரோட ஸ்கல் தான் சொல்லி முடிச்சிருந்தோம். அதே மாதிரி இதுவும் மேபி இருந்திருக்கலான்னு அவங்க ஒரு பக்கம் எதிர்மறையான கருத்தை தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் பெரும்பாலான ஆய்வாளர்கள் சொல்கிற விஷயம் இது 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி கிடைச்ச மண்டையோடுகளோடு ஒப்பிடவே முடியாது. இது 146,000 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த ஒரு மனிதனோட மண்டை ஓடு தான் அப்படின்றத இவங்க அடித்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எது எப்படியோங்க, அறிவியல் உலகத்தில் ஆரோக்கியமான விவாதம் எழுந்தால் மட்டும்தான் நல்ல சுமூக தீர்வு கிடைக்கும், அதை நோக்கியே போகலாம். இதுக்கு நடுவில் பல பேர் இப்போ ஒரு விஷயத்தை பெருசாக பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த பிக் ஃபுட் கான்செப்டில் கேள்விப்பட்டிருக்கீங்களே, அரக்கர்கள் மாதிரி இருப்பாங்க, ஃபுல்லாக இமயமலை சைடில் பார்க்க முடியும், அதுன்னு பல பேர் சொல்லுவாங்க. அது இப்போ இருக்க கான்ஸ்பிரசி தியரியாக தான் இருந்துகிட்டு இருக்கு. ஆனால் இந்த கான்ஸ்பிரசி தியரி உண்மையாயிடுமோ அப்படின்ற ஒரு எண்ணமே இப்போ வலுக்க ஆரம்பிச்சிருக்கு. ஏன்னா இந்த ஆய்வாளர்கள் சொல்கிற விஷயத்தபடி பார்த்தீங்கன்னா நம்மளை விட இவங்க ரொம்ப பெருசாக இருந்திருக்காங்க. அந்த காலகட்ட மக்கள் பெருசாக ஒரு உருவத்தை பார்த்தா என்ன நினச்சிருப்பாங்க, கண்டிப்பாக அரக்கர்கள் அப்படின்னு அவங்களுக்கு பெயரிட்டிருப்பாங்க. இந்த அரக்கர்கள் உண்மையிலேயே பூமியில் வாழ்ந்திருப்பாங்களோ அப்படின்ற ஐயப்பாடு இப்போ இந்த ஆய்வின் மூலமாக நம்மளுக்கு எழுதுங்க. அப்படின்னா புராணங்களில் சொல்லப்பட்டிருக்கோல, உலக புராணங்களையே சொல்கிறேன், இந்தியாவில் இருக்க புராணங்களை பற்றி மட்டும் நான் பேசலை. உலக புராணங்களில் பெரிய மனுஷன் ஆஜானுபாக ஒருத்தர் இருப்பான், மற்றவங்களை காட்டிலும் ரொம்ப உயரத்தில் பெருசாக இருப்பான், நல்ல ஆள், ரொம்ப ஆஜானுபாக இருக்க அதுன்னு சொல்லுவாங்களே, அப்போ அரக்கர்கள் உண்மையிலே வாழ்ந்திருப்பானா என்ன, உங்களுக்கே டவுட் வருதுல்லங்க. ஸோ புராணங்களில் சொல்லப்பட்ட ஒரு சில அரக்கர்கள் சம்மந்தமான கதைகள் உண்மையாக இருக்குமா என்ன, இந்த கேள்விக்கான பதில் கிடைக்கிறதுக்கு இன்னும் பல ஆண்டுகளாகவும் நினைக்கிறேன். ஆனால் இப்போதைக்கு இந்த கேள்வியை நம்ம மனசில் தூண்டி விடுற மாதிரி தான் இந்த ஆய்வு அமைஞ்சிருக்கு. இந்த ஆய்வு சம்மந்தமான அடுத்தடுத்த அப்டேட் வந்துச்சுன்னா உங்களுக்கு கொடுக்க காத்திருக்கேன். அடுத்த சில மீட் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.